பாபநாசம் படப்பாணியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் காதலியின் வீட்டில் வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரத்தைச் சேர்ந்த அன்பழகனும் அதே பகுதியைச் சேர்ந்த 10வது படிக்கும் மாணவி ஒருவரும் ஓராண்டாக காதலித்து வந்துள்ளனர். பின்னர் அன்பழகனின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் அந்த மாணவி அவருடன் பேசுவதை நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் அன்பழகன் காதலி வீட்டில் ஒரு அறையில் இரத்த காயங்களுடன் கைகளால் கட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். மேலும் அவரது தலையின் பின்புறத்தில் வெட்டு காயங்கள் இருந்துள்ளன. இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அன்பழகன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக தீவிரமாக விசாரித்ததில் காதல் தகராறில் அன்பழகனை சிலர் அறிவாளால் வெட்டி கொலை செய்து பின்னர் அவரது உடலை வீட்டின் ஒரு அறையில் போட்டுவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காதலியின் குடும்பத்தினர் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிதம்பரத்தில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் காதலியின் வீட்டின் காதலன் திரைப்பட பாணியில் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பையன் இந்த வீட்டை சேர்ந்த ஸ்வேதா என்ற பொண்ணு வயசு 16, அது வந்து 10th படிக்குது கேர்ள்ஸ் ஸ்கூல்ல. சிதம்பரத்தில் காதலிச்சு வந்திருக்காங்க. அதில் அப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இன்னையில் இந்த பையன் பிறகு எங்கள் வீட்டில் ரத்த காயங்கள் கிடப்பதாக தகவல் கிடச்சிது. வந்து பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை. அந்த பையன் கைகள் கட்டப்பட்டு ரத்த காயங்கள் இறந்து கிடக்குறாங்க. அதில் சம்மந்தப்பட்ட வீட்டில் இருந்த அந்த பொண்ணு ஸ்வேதா, அவங்க அண்ணன் ஜீவா, அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அப்பா அந்த பாபுன்றலாம் தலைமையில் இருக்காங்க. இந்த காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்துருக்கான்னு நான் சந்தேகப்படுறோம். இருப்பினும் தீவிரமாக துப்பு துளக்கி சம்மந்தப்பட்ட கைது செய்வதற்காக எங்கள் மாவட்ட கண்காணிப்பை உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் காவலாய்வாளர் முருகேஷன் தலைமையில் ஒரு தனிப்படையும் காவல் உதவியாளர் சுரேஷ் முருகன் தலைமையில் ஒரு தனிப்படையும் அமைச்சிருக்கோம். விரைவில் துப்பு துளங்கி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகளை கைது செய்யப்படுவார்கள்.